அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பொள்ளாச்சி ஆத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காப்ல, அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்க கூப்பிட்டு வந்தாப்ல. அதுக்கப்புறம் நான் ரெண்டு மூணு டைம் வந்திருக்கேன். அப்புறம் என் ஃபேமிலியெல்லாம் இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் வந்து சாப்பாடு வெளியே சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு முறை வந்து நாங்கள் வீட்டிலிருந்து ப்ரொவிஷனெலாம் கொண்டு வந்து நாங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்டதெல்லாம் உண்டுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற வாய்க்கால் வந்து வின்னர் படத்தில் வந்து பிரசாந்த் அவர்களும் வடிவேல் அவர்களும் முதல் முறை சந்திப்பாங்கள. ஸோ அந்த ஸ்பாட்டு இது தான். இந்த இடம் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் இல்லை, அதனால இந்த இடம் நிறைய பேத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்கான வழி சொன்னாலும் வந்து ரொம்பவே கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோர் வீலரில் வர மாதிரி அப்படின்னா உங்களோட வெஹிக்கிளை வந்து முன்னாடியே பார்க் பண்ணிக்கோங்க. இது ஈவனாக இல்லாதனால பேஸ் ரொம்ப அடி வாங்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே விவசாயம் பண்ணுறதுனால அவங்களோட வண்டிகள் நீங்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். டூ வீலர் வரலீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த ஏரியாவை சுற்றி எந்த ஒரு கடைகளும் ஹோட்டலும் இல்லை. அதனால் உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸோ சாப்பாடோ எதுனாலுமே நீங்கள் வரும்போதே கொண்டு வந்துக்கோங்க. இன்னைக்கு வீக்கெண்ட் அப்படிங்கறனால வந்து உள்ளூர் மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ கூட்டம் அதிகமா இருந்துச்சு. கூட்டம் அதிகமா இருந்தா ஃபன்னும் அதிகமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம கூட்டம் அதிகமா இருக்கிற ஏரியால நம்ம குளிக்கும் போது நம்மளுக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும், ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பொள்ளாச்சி ஆத்துக்கு குளிக்கிறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க. இந்த ஊர் அரசாங்கம் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத வீடியோ எண்ட்ல சொல்றேன். ஸோ அதையும் நீங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வாங்க. பொள்ளாச்சி ஆற்றுல குளிக்கிறதுக்கு நிறைய இடங்களை வந்து இந்த ஊர் அரசாங்கம் வந்து தடை பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா நிறைய உயிரிழப்பு ஏற்படுது. அதாவது ஆழம் தெரியாமல் கால விடக்கூடாதுன்னு சும்மாலாம் சொல்லிங்க. மயிலாடுதுறை அணைக்கட்டு இருக்கு, அங்கே வந்து இப்போ குளிக்கிறது தடை பண்ணிட்டாங்க. இப்போ ஆலியார் டேம் கீழே ஒரு இடம் இருந்துச்சுல, அங்கேயும் வந்து குளிக்கிறதுக்கும் தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா புதுசாக வரவங்களாம் வந்து சந்தோஷத்தில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அந்த ஆழம் தெரியாத இடத்துக்கு போயிடறாங்க, சுழல மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த ஆற்றுக்கு நீங்கள் வந்தாலும் இந்த ஊர் மக்கள் குளிச்சாங்க அப்படின்னா நீங்கள் குளிங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்கே ஆழம் இருக்கும், எங்கே சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத. யாரும் இல்லை அப்படின்னா புதுசாக வரவங்க யாருமே குளிக்காதீங்க, அது நம்மளுக்கு சேஃப் இல்லை. நாங்க மத்தியானம் வரும்போது வேற லெவல் வெயிலா இருந்துச்சு. அப்புறம் தண்ணிக்குள்ள இறங்குவோம் அப்படின்னு இருந்துச்சு. ஈவினிங் போக போக டோட்டலா கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு. இங்க மழை வர ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நீங்க பார்த்தா தெரியும் அந்த மலை தான் வந்து வால்பாறை மலை. ஸோ அங்க எப்படி ரெயின்ஃபால் ஆகுதுங்கிறத பாருங்க. அங்க மழை பெய்யறனால வந்து தண்ணி மட்டம் வந்து ஆத்துல கொஞ்சம் அதிகமா வர மாதிரி ஃபீல் ஆயிருந்துச்சு. அதனால நாங்க கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி ரிவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை உங்களை சந்திக்கும் வரேன். அண்டில் தென் பை பை. நான் உங்கள் மகா.